ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு the சேனல் வேம்புளி ரெசிபீஸ் இது வரைக்கும் போட்ட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பாக்கப் போகிறோம் அப்படின்னா மெது பகோடா இது வந்து இந்த வின்டர் சீசனுக்கு சூப்பராகவே இருக்குங்க இதுக்கு ரொம்ப பெரிய காம்பினேசன்ல எதுவும் வேண்டாம் ஒரு கப் டீயோ இல்லை காஃபியோ இருந்தாலே போதும் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கடலை மாவு இது கூட ஒரு கப்பு அரிசி மாவு நான் இந்த கப்பில் தான் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்தேன் அதனால் அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு சரியாக இருக்கும் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போதும் இந்த டிஷ்ஷுக்கு சால்ட் அதிகமாலாம் தேவைப்படாதுங்க இதை நல்லா ஃபுல்லாக பரட்டி விட்டுட்டு இதில் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதான இருக்கிறது ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதான இருக்கினது அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் நீங்க தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அந்த மாவோடு நல்லா பரட்டி விட்டுட்டு இதில் ஒரு எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பு அளவுக்கு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன் பகோடால மோஸ்ட்லி டால்டா தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து டால்டா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்யே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு டால்டா ஆட் பண்ணியிருக்கேன் இதையோ வேண்டான்னா நீங்கள் பட்டராக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் அந்த பிடிக்கிற அளவுக்கு வர டெக்ஸ்டருக்காக மட்டும்தான் அந்த டால்டா இதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க இது வந்து நம்ம வடை மாவு அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு பால் மாதிரி உருட்டிக்கிறேன் இதில் நம்ம எல்லாத்தோட மிக்சரோ இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவரும் இருக்கிறதுனால நமக்கு ஸ்பைஸ் பவுடர்ஸ் எதுவுமே வேண்டாம் மீதி இருக்க மாவுக்கு இதே மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு இதை நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான் இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடான உடனேயே ஒரு ஒரு பாலாக உள்ளே போட போகிறோம் இது வந்து நான் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால எல்லாத்தையுமே அட்ட டைம்லேயே போட்டு பொறிக்க போகிறேன் நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாளாக போட்டுக்கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் மிதமான சூட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் எண்ணெயில் இது நல்லா ஒரு எல்லா சைடும் மூணு நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும் உள்ள மாவு நல்லா வெந்திருக்கும் இப்போ போட்டு ஒரு ஒன்று நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக மிக்ஸ் விடுங்க ஏன்னா அடியில் தங்கிவிடும் அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு நமக்கு கோல்டன் ப்ரவுன் கலரும் கிடச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க நம்மளோட மெது பகோடா ரெடி ஆயாச்சு இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த சீசனுக்கு இந்த வின்டர் சீசன் ரெய்னி சீசனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வரப்போகுது இதை பார்க்கணும் அப்படின்னா வேம்புலி ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ